ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நிஷாஷா வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம நிஷாஷா வ்ளாக்ஸ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து அந்த அடுப்பு வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம், ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், வாங்கலாம் வாங்கலான்னு சொல்லி ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்போ வந்து அதை என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வூக்கி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ப்ராடக்டோட நேம் வூக்கி அப்படிங்கிற ஒரு நேம். அதில் வந்து ப்ராடக்ட் வந்து நிறையா வந்து அவங்க இது பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஸ்ப்ரே அண்டு வைப் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ப்ராடக்டை வந்து வாங்கினேன். இது வந்து எண்ணெய் பிசுப்பு, ஏதாவது க்ரையான்ஸில் இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது நிறையா வந்து அழுக்கு படிஞ்சிருக்கிறதுல அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்புன்னு மட்டும் இல்லை, அடுப்பு, கண்ணாடி, டிவி, மிக்சி, இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்டில் வந்து என்னென்னலாம் வந்து இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல அங்கெல்லாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே நீங்கள் ஸ்ப்ரே எங்கே அழுக்கு படிஞ்சிருக்குதோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 மினிட் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம இந்த இரும்பு நார் இருக்குல்ல பாத்திரம் வளர்க்குறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை எடுத்து நீங்கள் லைட்டாக அப்படியே வந்து லைட்டாக வந்து அப்படியே தேய்ச்சிக்கணும். அந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணால அது மேலே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்படியே தேய்ச்சிக்கணும். எல்லா பக்கமும் வந்து தேய்க்கணும், ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்ட்டுலாம் வேண்டாம். நார்மலாக எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி விடுங்க, ஃபுல்லாக எல்லா பக்கம் தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி விட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. லைம் ஸ்க்ரப் இருக்குது, பாத்ரூம் க்ளீனர் ஸ்க்ரப் இருக்குது, டிஷ் வாஷ் பண்ணுறோம்ல அதோட இது கூட உங்களுக்கு இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நான் இது வந்து வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 days தான் ஆயிருக்கு, 10 to 15 days தான் ஆயிருக்கு. ஆனால் நான் ஒரு 3 to 4 times யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. என்னோடய கிச்சன் பூரா நிறையா ஆயில் வந்து நிறையா வடியும், அதனால் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது தான் வந்து இது வந்து நிறையா பக்கம் ஆட் கொடுத்துருந்தாங்க, அது பார்த்து தான் வந்து சரி வாங்கலாம், வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணுறதுல வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வாங்கி நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். சீக்கிரம் அந்த குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணும் போதே வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து கொஞ்ச நேரம் அடித்து விட்டு நீங்கள் ஒரு 60 செகண்ட் to 1 minute வரைக்கும் வச்சுருந்தீங்கனாவே போதும், அது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் நீக்கி கொடுத்துரும், நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகேங்களா, இது வந்து நல்லா ஃபுல்லாக நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஈர துணியோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ரீயூசபிள் கிளாத் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் கிளாத்து இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மோஸ்ட்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும், நான் அங்கே தான் வாங்கினேன். அதாவது வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கிளாத்துக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே தொடச்சிட்டு பாருங்கள், அப்படியே அழுக்கு போகுது, உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு காட்டணுன்னு தான் இப்படி லைவாக நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் வீடியோவில். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சிட்டேன், ஃபுல்லாக நீட்டாக போயிடுச்சு. அங்கே பாருங்கள் அந்த கண்ணாடி கிளாஸில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டைல்ஸ் அப்படியே தெரியுது, அப்போ எந்த அளவுக்கு இது க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி ஒரு 60 seconds தான் வெயிட் பண்ணி அப்புறம் இந்த ஈர துணியில் வச்சு நான் ஃபுல்லாக தொடச்சிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் முடிஞ்சிடும். நீங்களும் வந்து இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். Thank you, friends.